தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. பஞ்ச பாண்டவர்கள் தமிழகத்தில் தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட பொழுது அர்ஜுனன் சேலம் மாவட்டம் பேலூரில் அமைந்திருக்கும் தீர்த்த மலைக்கு வருகை தந்திருக்கிறார். தீர்த்தத்தை வேண்டி வந்த அர்ஜுனனுக்கு சிவபெருமான் காட்சி தந்து, உனது பானத்தை இந்த பகுதியில் செலுத்துவாயாக என்று கூறியிருக்கிறார். சிவபெருமானை மனதில் நினைத்து அர்ஜுனனும் தனது பிறை வடிவிலான பானத்திலிருந்து வில்லினை மலை அடிவாரத்தில் செலுத்தியிருக்கிறான். இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தன் கட்டுப்பாட்டில் உள்ள கங்கை நதியில் 1/10 நீரை இந்த அம்பு பாய்ந்த இடத்தில் பாயட்டும் என்று அருளியிருக்கிறார். அன்று முதல் இன்று வரை அந்த நதி வெள்ளாறு என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்த ஊர் வேள்வியூர் என்று பெயர் பெற்று காலப்போக்கில் பேலூர் என்று மருவியிருக்கிறது. சேலத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் வாழப்பாடியிலிருந்து வடக்கு பக்கமாக 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பேலூர் என்னும் அழகிய கிராமம். இந்த கிராமத்தில்தான் அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கமானது உளி படாமல் சுயம்புவாக தானே தோன்றியதால் இவர் தான் தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். சித்திரை மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சூரியனின் கதிர்கள் கருவறையில் இருக்கும் தான் தோன்றீஸ்வரர் மீது விழுவது சிறப்பாக கூறப்படுகிறது. அதே போல மா, பலா, இலுப்பை ஆகிய 3 மரங்களும் சேர்ந்து ஒரே மரமாக இந்த ஆலயத்தில் திருக்காட்சி அளிக்கிறது. இந்த மரம்தான் இந்த ஆலயத்தின் தலவிருட்சம். இந்த ஆலயத்தின் தல வரலாறானது மிகவும் ரசமான ஒன்று. பல வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் மிளகு வியாபாரம் செய்து கொண்டிருந்த மாணிக்கம் செட்டியார் என்பவர் மிளகு வியாபாரத்திற்காக தினமும் மிளகு மூட்டைகளை மாட்டு வண்டியில் ஏற்றிச் சென்று சந்தையில் விற்று வருவது வழக்கம். ஒருநாள் களைப்பு ஏற்பட்டதன் காரணமாக ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சமையல் செய்ய சுண்டைக்காய்களை ஒரு கல்லில் நறுக்கும் பொழுது ஒரு குரலானது அவருக்கு கேட்டிருக்கிறது. எனக்கு கல்லடிப்பட்டு தலை வலிக்கிறது, உன் மிளகை அரைத்து பற்று போட்டு விடு என்று ஒலித்திருக்கிறது அந்த குரல். மனிதர்களே இல்லாத இடத்தில் குரல் மட்டும் வருவதை கேட்டு பயந்து போன அந்த வியாபாரி பயத்தில், என்னிடம் மிளகு இல்லை, உளுந்துதான் இருக்கிறது என்று கூறிவிட்டு ஊருக்கு திரும்பிவிட்டார். வீட்டிற்கு வந்ததும் மிளகு மூட்டைகளை திறந்து பார்த்தால் அதிர்ச்சி அடைந்து விட்டார். ஆம், மிளகு மூட்டைகள் முழுவதும் உளுந்து மூட்டைகளாக மாறியிருந்தது. அதிர்ச்சி அடைந்த வியாபாரி மீண்டும் அந்த குரல் ஒலித்த இடத்திற்கே சென்று இறைவனை வேண்டியிருக்கிறார். அப்பொழுது மறுபடியும் அந்த குரல் ஒலித்திருக்கிறது. நீ சுண்டைக்காய் நறுக்கிய இடத்திலிருந்து மண்ணை எடுத்து உளுந்தின் மீது தூவி விடு என்று கூறியிருக்கிறது அந்த குரல். இதன்படியே அவரும் செய்ய அந்த உளுந்து மூட்டைகள் மீண்டும் மிளகு மூட்டைகளாக மாறியிருக்கிறது. இதன் பிறகுதான் அந்த வியாபாரி தான் சுண்டைக்காய் நறுக்கிய கல்லை உற்று நோக்கியிருக்கிறார். அந்த கல் ஒரு சுயம்பு வடிவமான லிங்கம் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அந்த மிளகு செட்டியார் இந்த கோவிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது. இன்றளவும் அந்த மலையில் உள்ள மண் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த மண் அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்துவதாகவும் பலனடைந்த பக்தர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆலயத்தில் கல்யாண விநாயகர் என்று அழைக்கப்படும் வலம்புரி விநாயகர் மற்றும் இடம்புரி விநாயகர் என்று இரட்டை விநாயகர்கள் வீற்றிருந்து அருள் புரிகிறார்கள். சங்கர சதுர்த்தி அன்று இந்த இரட்டை விநாயகருக்கு அருகம்புல் அல்லது வெள்ளெருக்கு மாலை சூட்டி வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இந்த விநாயகர் சன்னதி முன்பாகவே திருமணங்கள் ஏராளமாக நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆலயத்தில் வசிஷ்டரும் அருந்ததியும் நேரடியாக இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருப்பதால் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும் சடங்கு இந்த ஆலயத்தில் கிடையாது. இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் ராஜகோபுரத்தை கடந்து பிரகாரங்களை கடந்து நேராக கருவறைக்கு சென்று இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு தீபாராதனையை கன்னத்தில் போட்டுக்கொண்டு விபூதியை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றுவிட முடியாது. இந்த ஆலயத்தில் உள்ள கலை உருவங்களை காண வேண்டும்.
அவற்றை காண கண்கோடி வேண்டும். இந்த ஆலயத்தில் இருக்கும் சிற்பங்கள் உருவான விதம், அந்த சிற்பங்களின் வரலாறுகள் ஆகியவற்றை கேட்க நமக்கு இரண்டு காதுகள் போதாது என்றே நான் சொல்லுவேன். இந்த ஆலயத்தின் பிரகாரத்தை தாங்கி நிற்கும் கல் தூண்கள் அனைத்திலுமே விதவிதமான கல் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சிற்பமும் மிகவும் நேர்த்தியாகவும் கலைநுட்பத்துடனும் காணப்படுகிறது. குறிப்பாக ஒரே கல்லினால் ஆன குதிரை வாகனம் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. அதே போல மூன்று சூலாயுதம் போல சுவாமி மற்றும் அம்பாள் இருவரும் சேர்ந்து இருப்பது போன்ற சிற்பம் நம்மை வியப்பின் உச்சிக்கே அழைத்துச் செல்கிறது. மேலும் ஒரு யாழியின் வாய்க்குள் இருக்கும் ஒரு கல் உருண்டையானது நம் கைகள் கொண்டு அந்த உருண்டையை உருட்ட முடிகிறது. ஆனால் அந்த வாயிலிருந்து உருண்டை கல்லை வெளியில் எடுக்க முடியவில்லை. இதுபோன்று ஏராளமான தந்திரம் மிக்க சிற்பங்கள் இந்த ஆலயத்தில் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் சுவாமி மற்றும் அம்பாள் ஆகியோருக்கு வேட்டி சேலை படைத்தல், சுவாமிக்கு பால் மற்றும் எண்ணெய் இளநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது, விரதம் இருப்பது, தான தர்மம் செய்வது ஆகியவை இத்தலத்தில் செய்தால் மிகவும் புண்ணியம் என்று சொல்கிறார்கள். தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் இங்கு செய்கிறார்கள். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் படைக்கலாம், சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து அந்த பிரசாதத்தையும் வழங்கலாம். இவ்வாறுதான் இங்கு பிரார்த்தனைகளும் நேர்த்தி கடன்களும் செலுத்துகிறார்கள் பக்தர்கள். தமிழக அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஆலயம் தினசரி காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. சேலத்திலிருந்து வாழப்பாடி சென்று அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் பேலூர் என்கிற இந்த அழகிய கிராமத்தையும் இந்த ஆலயத்தையும் அடையலாம். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.